இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் சீஸ் ஊத்தாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடையில் உங்களுக்கு மஷ்ரூமோட பெனிஃபிட் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஒன்று தான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ வந்து கடுகும் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். சும்மா ஸ்லைஸ் பண்ணி போட்டாவே போதும். நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கொஞ்சமாக எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான். டெய்லி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா விட்டமின் கே, சி, டி, பி விட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் பொட்டாசியம், சோடியம் வந்து இதில் இருக்குங்க. இப்போ வந்து சோம்பு தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்புத்தூள், மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணவே கிடையாது, வெறும் மசால் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மஷ்ரூம் வந்து 1/4 பதத்துக்கு வெந்தோனே தான் நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கணும். கேப்சிகமும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கேப்சிகம் வந்து கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நமக்கு வந்து மஷ்ரூம் வந்து 1/4 பதம் வெந்துருச்சு, அதனால் கேப்சிகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் போதும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசால் ரெடிங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். அதனால தான் 1/4 பதம் மஷ்ரூம் வெந்தோனையும் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் சீஸ் வேண்டான்னா நீங்கள் மசால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சின்னதாக ஒரு ஊத்தாப்பம் மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ மசால் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீஸ் போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு குட்டீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்லாம் வீண் பண்ணாமல் சாப்பிடுவாங்க.
ஆனால் சீஸ் வந்து நம்ம கல்லில் வந்து விழுகாமல் பார்த்துக்கணும், ஏன்னா அது ஒட்டிக்கும். அப்போ அடுத்த தோசை ஊற்றுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஒட்டிட்டு வராமல் இருக்கும். அதனால் சீஸ் வந்து நம்ம வந்து தோசையில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்ப முடியாது இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சுவையான மஷ்ரூம் சீஸ் ஊத்தப்பம் ரெடிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், மெயினாக குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க கொழுப்பை வந்து கட்டுப்படுத்தி இதயத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க நச்சு பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணி ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 100 கிராம் காளானில் வந்து இதில் 35% வந்து புரதம் வந்து அடங்கியிருக்கு. இந்த புரதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆயிருங்க, அதனால் டெய்லியுமே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களும் எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க, அதனால் நம்ம வந்து மஷ்ரூமை எடுத்துக்கலாம். நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி நம்ம இதயத்தையும் நம்மளையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குது. பாருங்கள், மஷ்ரூமில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு. அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மஷ்ரூம் சீஸ் ஊத்தாப்பத்தை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.